நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில நாள் இடைவெளியின் பின் மீண்டும் இந்த சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க சந்தோஷம். கடந்த இந்த வாரங்களில் நடந்த மிக முக்கியமான விடயங்களை தொகுத்து பார்த்துடலாம். என்னென்ன கொஞ்சம் அந்த விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், நடந்தேறிவிட்ட விஷயங்கள் என்றபடியால் மிக முக்கியமான விஷயத்தை தொகுத்து பார்க்கலாம். மன்னிக்கவனும் என்ன, தொடர்ச்சியாக அப்பப்போது வருவதற்கு இயலாமல் இருந்தது. ஸோ அதனாலே இந்த விடயத்தை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்குறது உங்களுக்கு இலகுவும் உங்களுக்கும் நேரம் மிச்சம். வருங்காலத்தில் நாங்கள் இது பற்றி தொடர்ந்து நாங்கள் இந்த அரசியல் விடயங்களை பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ நடந்த விடயங்களில் மிக முக்கியமான விஷயம், மூன்று விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மூன்று முக்கியமான இஷ்யூஸ் வந்து இருக்குது இந்த அரசியல் நிலவரத்தில். ஒன்று, கனடிய பிரதமர் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் இனப்படுகொலை, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்ற விவகாரத்தை முன்வச்சு அவர் உரையாற்றினது ஒரு முக்கியமான விடயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஜனாதிபதியினுடையான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி ஒரு குழுவை அமைக்க முயற்சி செய்ததும், அதாவது வடகிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு இடைக்கால சபையை உருவாக்கி அந்த மாகாணத்தை நடத்துகிறதாகவும், அதற்காக ஒரு குழுவை நியமிக்கிறதாகவும் அவர் ஒரு முன்மொழிவு வச்சுருந்தார். ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை மறுத்து, அப்படி அந்த குழுவை செய்கிறதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை, நீங்கள் மாகாண சபை தேர்தலை நேரடியாக வையுங்கோ என்றதை முன் வச்சுருந்தோம். அதில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெளிவாக அதில் விஷயத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறார். அதாவது மாகாண சபை தேர்தலை வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வாரதுக்காக, தேர்தல் முறை சட்டத்திருத்தத்தை கொண்டு வாரதுக்காக வைக்கப்பட்ட விஷயந்தான், இதில் இடையூறாக இருக்குது. ஆனால் அதில் உள்ள ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்குன்றத விஷயத்தை வச்சு ஒரு புதிய ஆக்டை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதன் மூலமாக மாகாண சபை தேர்தலை வச்சிட முடியும். அந்த ஆக்ட் ஆல்ரெடி அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை முன் வச்சிருந்தார். அப்போ மாகாண சபை தேர்தல் நடத்துகிறதுக்கு சட்டபூர்வமான இடையூறுகள் வந்து அங்கே தன்னால் தகர்க்க முடியுமன்ற விடயத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். அப்போ இது ரெண்டாவது விஷயம், அந்த எங்களுடைய தமிழ் தலைவர்கள் அதை மறுத்தது. மூன்றாவது விஷயம், தையிட்டி விவகாரம். இந்த தையிட்டி விவகாரம் ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விவகாரமாக தலையெடுத்ததும், அதைத் தொடர்ந்து நிலப்பரப்புகள் பற்றி திரு பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த எச் வலயம் ஜே வலயம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறதென்றும், அந்த ஜே வலயம் முல்லைத்தீவு வரை நீண்டு வர இருக்கிறது, வவுனியா வடக்கிலிருந்து முல்லைத்தீவு வரை நீண்டு வர இருக்கின்ற விடயத்தையும் வந்து முன் வச்சிருந்தார். இந்த மூன்று விவகாரங்களையும் நாங்கள் தொகுத்து பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் கடைசி காணொலியிலையும், அதற்கு முன்னரும் சொல்லியிருக்கிறேன், கடைசி காணொலியிலையும் நாங்கள் முக்கியமாக பார்த்த விடயம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் பற்றி நாங்கள் பார்த்த விஷயம் ரெண்டு. ஒன்று, சர்வதேச அரங்கில் மீண்டும் தமிழ் மக்கள் நம்பிக்கை ஊட்டப்படுவினம் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம், கடைசி காணொலியிலையும் பார்த்துருந்தோம், அதை ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். ரெண்டு விவகாரம் தான் முக்கியமாக இருக்க போகுதுண்டு. ஒன்று, தமிழ் மக்களுக்கு சர்வதேச அரங்கில் மீண்டும் நம்பிக்கை ஊட்டப்பட போகுது. இந்த மனித உரிமை சபை ஐநாவினுடைய அங்கத்துவ அமைப்புகள் இதன்கள் மூலமாக நீங்கள் ஒரு நீதியை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது, அதுக்கான ஒரு சூழல் இருக்குது என்று நம்பிக்கை ஊட்டப்படும். இது சர்வதேச அரங்குன்னு நிலைமை. ரெண்டாவது, உள்நாட்டு அரங்கில் இதில் நடக்கக்கூடிய விடயம், தமிழ் மக்கள் மத ரீதியாக நில ரீதியாக கோபமூட்டப்படுவார்கள், அவர்கள் போராட தூண்டப்படுவார்கள் என்று. இந்த ரெண்டு விடயம் தான் இலங்கை அரசியலில் நடக்கும்ன்றதை குறிப்பிட்டிருந்தோம். இப்போ அதை பார்த்தபடியாக இதில் அறிவு இயக்கத்தில் இருந்தாக்கள் அதை அந்த விடயத்தை நீங்கள் பின்பற்றியிருந்தால், அதை பார்த்திருந்தால், பார்த்தாக்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும்போதே உங்களால் புரிஞ்சு கொண்டிருக்க முடியும். அதனால் நாங்கள் நடக்கக்கூடியதை எங்களால் கணிக்கக்கூடிய விடயத்தை கணிக்கிறோம். கணிக்க முடியாமல் போகிற விடயம் இருக்கலாம், கணிக்க முடிஞ்சு தவறி போகிறதும் இருக்கலாம், சிலதுகளை கணித்து சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறதனூடாக தடுத்து நிறுத்திடுறோம், அப்படியும் நடக்குது. அப்போ இதில் முக்கியமான விஷயமாக
உங்களுக்கு அதில் புரிஞ்சிருக்கும். இந்த அப்போ நில விவகாரம் ஒன்று நடக்கலையே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ, இதுதான் இந்த இலங்கை அரசியலுடைய தேவை. அது ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் உள்ள தேவை. இது இந்த தேவை வந்து பல்வேறு தரப்பட்டையும் இருக்கிறபடியால் இது நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கள். அப்போ இதில் நடக்கிற அரசியல் சித்து விளையாட்டுகள் எல்லாம் தேர்தல் நோக்கி தான். அது எங்கடையாக்கள் விளையாடினாலும் சரி, அரசாங்கம் விளையாடினாலும் சரி, எல்லாம் தேர்தலுக்காகத்தான் இந்த சித்து விளையாட்டு நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதுபோல் இந்த மனித உரிமை சபையில் மீண்டும் நம்பிக்கை ஊட்டப்படுறதும், புதிதாக எதிர்பார்க்காத விதமாக கனடிய பிரதமர் இந்த விடயத்தை அறிவிச்சிருக்கிறதும், அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவுரையில் அவர் இனப்படுகொலை என்று மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் ஒரு முக்கிய விவகாரம். அப்போ சர்வதேச அரங்கில் தமிழ் மக்கள் நம்பிக்கை ஊட்டப்படுவினம்ன்றதுக்கு இதை ஒரு விடயமாக நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்போ இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த சர்வதேச அரங்கில் நம்பிக்கை ஊட்டப்படுறதும், இலங்கை அரசாங்கம் இந்த எங்களை கோபம் ஊட்டுறதும், ரெண்டு விஷயமும் தங்களுடைய தேவைக்காகத்தான். இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் மாதிரி, அவர்கள் சேர்ந்து தானே செய்யணும். ரெண்டு வகையான விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இந்த மாதிரியான விடயங்களை இலங்கை அரசாங்கம் இல்லை அதிபர் தமிழ் மக்களுக்கு தீர்வே தரப்போகிறார் என்று சொல்கிற அதிபரால் இதை தடுத்து நிறுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் இந்த விடயங்கள் எல்லாமே இருக்குது. அவர் நினைச்சால் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நினைச்சா தடுத்து நிறுத்திட முடியும், ஆனால் அவர் நிறுத்தலை. அதுபோல் இந்த சர்வதேச அரங்கில் நம்பிக்கை ஊட்டப்படுறாக்கள் வந்து, நம்பிக்கை ஊட்டுற இந்த தரப்பு வந்து நினைச்சால் இதனை ஒரு அரசியல் நிலப்பாடாக, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக எடுக்க முடியும். ஆனால் அவர்கள் எடுக்கிற இல்லை. ஒரு பிரதமருடைய உரையில் அந்த விடயத்தை முன்வைக்கிறார். அப்போ இதில் இந்த விடயங்கள் தேவையா இல்லையா, இந்த மாதிரியான விஷயம், இப்போ நாங்கள் நில விவகாரம், இந்த மத ரீதியான படையெடுப்பு, இதுகளை நாங்கள் எதிர்க்க வேணுமா இல்லையா, அல்லது இந்த மாதிரியான சர்வதேச நிலப்பரப்பில் வரக்கூடிய இந்த குரல்களை நாங்கள் ஆதரிக்க வேணுமா இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் அதை ஆதரிக்க தான் வேணும். சர்வதேச ரீதியாக ஒரு விடயம், அதாவது ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று தன்னுடைய உரையிலேனும் சொல்ல முன்வருவார் என்றால் அது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். அந்த விடயத்தை ஒரு ரெக்கார்டாக இருக்குது, ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்டுட்டது, ஒரு நாட்டினுடைய அதிபர் அப்படி சொல்கிறார் என்றது ஒரு விஷயம். 1983 இந்திரா காந்தி இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்ற விடயத்தை முன்வைச்சார். இதுவரைக்கும் இனப்படுகொலை என்றதை ஒரு நாட்டினுடைய பிரதமர் முன்வைச்சதாக இருக்கிறது, இந்திரா காந்தி முன்வைச்சது தான். இப்போ கனடிய பிரதமர் வச்சிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொன்னன்ற அடிப்படையில் இதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அப்போ அது முக்கியம். முடிஞ்சால் வேறு நாடுகள்லையும் இப்போ இதுக்காக உழைச்சவர்கள் இருப்பார்கள். அப்போ அதாவது இந்த மாதிரியான விடயங்களை முன்கொண்டு வாரதுக்காக அரசியல் ரீதியாக உழைத்தவர்கள், உழைச்ச அமைப்புகள் வந்து இருக்கும். அப்போ அவர்கள், நீங்கள் இப்போ இந்த விடயம் எங்களுக்கு குளிபறிக்கத்தான் என்றது இருந்தாலும் கூட நீங்கள் கோபப்பட தேவையில்லை அல்லது கவலைப்பட தேவையில்லை. அது ஒரு செய்யப்பட வேண்டிய விஷயம்தான், அது எங்களுக்கு நன்மை தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்றால், நாங்கள் நம்பிக்கை ஊட்டப்படக்கூடாதுன்ற விஷயம். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு மக்களை நம்பிக்கை ஊட்டக்கூடாது. இது நாங்கள் அடைஞ்ச அல்லது உங்களுடைய உழைப்பு அடைஞ்ச ஒரு புள்ளி. அவர் அப்படி சொன்னது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இதை வச்சுக்கொண்டு தாங்கள் கொண்டு வரப்போகின்ற, அடுத்த வருடம் கொண்டு வரப்போகின்ற இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு எங்களை இழுத்து விடுறதுக்கான ஒரு தூண்டிலாக பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க கூடாது. அப்போ இந்த புரிதல் எங்களுக்கு இருந்தால் போதும், நாங்கள் அந்த வேலையில் சிக்கிட மாட்டோம். அப்போ இங்கே உள்ள விடயம் அதுதான். இந்த மாதிரியான அறிவிப்புகள் எங்களுக்கு நல்லது, ஆனால் அது அவர்களுடைய தேவைக்காக செய்யணும். அந்த தேவை எங்களை பலிக்கட ஆக்குறதுக்கே தவிர எங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு இல்லை. இதுதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதுபோல் அங்கே உள்ள விடயம், அதாவது உள்நாட்டு பரப்பில் நடக்கிற விடயங்களை பாருங்கள். இப்போ அங்கே இந்த தையிட்டி கோயில் பிரச்சனை, இந்த மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனை, இந்த தொல்லியல் நிலங்கள், தொல்லியல் திணைக்களத்தினுடைய பிரச்சனை, இந்த இதுகளெல்லாம் வருகிறது உள்ளே. அப்போ இதை நாங்கள் எதிர்க்க வேணுமா இல்லையாண்டா, எதிர்க்க வேணும், எதிர்க்க வேணும். ஆனால் எங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால், இந்த எதிர்க்கிற விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையாக இருக்குது. அப்போ அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டாதான் அந்த அவனுடைய அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு விழாமல் நாங்கள் எதிர்க்கிறது இந்த
அரசாங்கத்துக்கு அல்லது ரணில் அதிபருக்கு நன்மை செய்கிறதாக போய் முடியக்கூடியா கூடாது. ஆனால் நாங்கள் எதிர்க்கிறதனுடைய பொருள், அதனுடைய வடிவம், அதனுடைய முறமே அவருக்கு நன்மை சேர்க்கிறதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் தமிழ் மக்களை கொண்டு போய் மீண்டும் பலிக்கடா ஆக்குறதா தான் முடியும். அப்போ இந்த புரிதல் இருந்தால் போதும். அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு இது தேவையாக இருக்குது. ஆனபடியால் எங்களை தூண்டுது, எங்களை எமோஷனலாக தூண்டுது. தூண்டினால் இவ்வாறான எமோஷனல் பிரச்சனைகளை வைக்கும்போது கட்சி சார்ந்த தேர்தல் அரசியலில் ஈடுபடுற கட்சி சார்ந்த ஆக்கள் அதை ரியாக்ட் பண்ணிவிடும். ஏனென்றால் அதை யார் அதிகமாக ரியாக்ட் பண்ணினமோ அவர்களெல்லாம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையலாம். அப்போ அவர்களுக்கு ஒரு ஒரு நல் வாய்ப்பு மாதிரி. அப்போ அரசாங்கம் தெரியும் இப்படியான விஷயத்தை செய்தால் இதை பெருசாக்கி இந்த அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டத்தை நடத்திவிடும். ஏனென்றால் இந்த தமிழ் கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றியை நோக்கி அவர்கள் போக வேண்டி இருக்கு. ஆனபடியால் அவர்களும் இந்த போராட்டம் எதிர்ப்புன்ற வடிவத்தை விடாமாட்டணும். தான் தன்னுடைய தேவைக்குத்தான், அதாவது ரணிலை சுற்றின அரசாங்கம் அதை சுற்றின அதிகாரத்துக்குத்தான் தேவையாக இருந்தாலும் கூட, அவர்களுக்கு தான் தேவை என்று தெரிஞ்சு தமிழ் தலைவர்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவர்கள் விடமாட்டினான். ஏன்னால் தமிழ் தலைவர்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. அடுத்த தேர்தலில் தாங்கள் யார் அதிக ஆசனத்தை பெறுறதுண்டு, ஆனபடியால் எடுத்து கொண்டு வருவினும். அப்போ இதில் பலியாக போகிறது யார்? தமிழ் மக்கள். அதுபோல தான் இந்த கன்னடிய விவகாரம். இதை நாங்கள் கொண்டாடுவோம்னு அவருக்கு தெரியும். கொண்டாடும் போது நம்பிக்கை ஊட்டப்படும். ஏனென்றால் கொண்டாட வேண்டிய தேவை என்று கண்டால் நாங்கள் சில வெற்றிகளை அடைஞ்சோம் என்று சொல்ல வேண்டிய தேவை இந்த அரசியலில் ஈடுபடுறாக்களுக்கு இருக்குது. அவர் கொண்டாடுவினோம். கொண்டாடும் போதே நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு விழுந்துடுறோம், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிடுறோம். அப்போ இந்த நம்பிக்கையை எப்படி தகர்த்தறிகிறது? அப்போ இந்த ஊடகங்கள் அதை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா எல்லா ஊடகத்துக்கு பின்னாலேயும் அரசியல் இருக்குது, அதனால இவர் செய்ய போகிறது இல்லை. அப்போ இந்த விவகாரத்தை மக்களுடைய அறிவாக மாத்துறதுல தான் நாங்கள் தப்பி பிழைக்கலாம். ஏனென்றால் தேர்தல் அரசியலில் ஈடுபடுறாக்கள் தான் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல என்றால் அவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயத்தை நோக்கித்தான் காய் நகர்த்தப்படுது. இவ்வாறு ஒரு தையட்டி மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அவர்கள் போராடுவினம், போராடாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வெற்றிக்கு அது தேவையாக இருக்கின்ற விடயத்தை கணக்கு வச்சு தான் அதை நகர்த்தினோம். அதுபோல் சர்வதேச பரப்பில் ஊட்டப்படுற நம்பிக்கையும் வந்து அதை தூக்க வேண்டிய கட்டாயம் வந்து அமைப்புகளுக்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, அரசியல் வெளிநாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்புகளுக்கு இருக்குது. ஏனென்றால் அவர்களுடைய வெற்றி, அவர்கள் தங்களை முன்கொண்டு வாரதுக்கு அது தேவையாக இருக்குது. அப்போ இது இயல்பானது. அப்போ இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயத்திலிருந்து தப்பி பிழைக்க வேணும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபடாத, நான் அரசியல் என்று சொல்கிறது நேரடி அரசியலில் ஈடுபடாத மக்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இவர்களுக்கிடையில் வரக்கூடிய விழிப்புணர்வு தான் நாங்கள் தப்பி பிழைக்கிறதுக்கான வழி. அப்போ மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்படாமலும் அதே நேரம் எங்களுக்கு அது தேவையாக இருக்குது, அதை நாங்கள் ராஜதந்திர தேவைக்கு பயன்படுத்துவதாகவும் இருக்கிற மாதிரி இதை அமைச்சு கொள்ள வேணும். அப்போ முதல்ல நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்படக்கூடாண்டால் அதற்கு ஒரே வழி நான் சொன்ன இந்த சமூக சக்திகள், அதாவது எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கு வார அறிவும் அவர்கள் ஊட்டுகின்ற சமூக பரவலாக்கும் இந்த அறிவை பரவலாக்குறதன் மூலமாகத்தான் மக்கள் அதை நம்பிக்கை அடையாமல் வச்சிருக்கலாம். மக்கள் நம்பிக்கை அடையாத போது படிவாக கவனிங்க, மக்கள் அதில் நம்பிக்கை அடைய இல்லை, ஆனால் அந்த இனப்படுகொலை என்ற ஒரு விவகாரம் அரங்கில் வைக்கப்பட்டு இருந்தால் இப்போ யாருக்கு நன்மை? இப்போ நன்மை எங்களுக்கு தான். ஏனென்றால் அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வச்சிட்டோம், ஆனால் அவங்க அஜெண்டாவுக்கு நாங்கள் போக இல்லை. அப்போ அதனுடைய நன்மை எங்களுக்கு தான். அதுபோல இலங்கை அரசாங்கம் ஒரு விஷயத்தை முன்வைக்குது, நாங்கள் இதை ஒரு அரசியலாக முன்னெடுத்து இதை சிங்கள மக்களுக்கையும் சர்வதேச பரப்பிலையும் எங்களுக்கு ஒரு ஆதாரமாக, எங்களுக்கான உரிமை தேவைக்கான ஒரு ஆதாரமாக இதனை மாற்றி எடுக்கிறோம் என்றால் நன்மை எங்களுக்கு தான். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளுக்கு விலை இல்லை. அப்போ இந்த புரிதலும் இந்த முறைமையும் அமைக்கிறது கூடாகத்தான் நாங்கள் வெற்றியை அடைய முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வெற்றியை அடைய முடியாது. நாங்கள் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் பலிக்கடா ஆகிடுவோம். அப்போ இதுக்கு உழைக்க வேண்டியவர்களாக அரசியல்வாதிகளை விடவும் அரசியலுக்கு வெளியிலே இருக்கிற அரசியல் உணர்வாளர்கள், அக்கறை உள்ளவர்கள்தான் இதுக்கு உழைக்க வேணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் அரசியல் ஒரு நிர்பந்தம். ஆனால் இந்த நிலைமையில் மூன்றாவது விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த நிலைப்பாடு, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு. அப்போ கடைசி காணொலியில் நாங்கள் இந்த விவகாரத்தை பார்த்து இதில்
பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அருவி இயக்கத்தில் இருக்கிறார்கள், முடிஞ்சாக்கள், அவர்கள் கொண்டு போய் சேருங்கோ, நாங்களும் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனால் அதனுடைய ஒரு நல்விளைவாகவும் அல்லது அதனுடையதும் ஒரு நல்விளைவாகவும் தமிழ் தலைவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருந்தது ஒரு பெருமகிழ்ச்சி. அது ஒரு சரியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அது அதாவது நிர்வாகம் சார்ந்த விடயங்களை பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி பேச்சில் ஈடுபட்டாக்கள் மறத்தினம். அதை பற்றி எம் ஏ சுமந்திரன் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதே நேரம் மாகாண சபை தேர்தலை வைக்கிறதுக்கான வழிமுறையையும் வந்து முன்வச்சிருக்குது. அப்போ இந்த விடயம் ஒரு முக்கியமான நகர்வு, ஒரு நல்ல நகர்வு, வரவேற்கப்பட வேண்டிய நகர்வு. இதுக்குள்ள இந்த முறைமையை நாங்கள் சரியாக வகுத்து கொண்டமென்றால் எங்களுக்கு இதில் ஒரு கேம் இருக்குது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நல் வாய்ப்பு இருக்குது. அது பற்றி முன்னவும் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் அது பற்றி இன்னும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமான விஷயம், இந்த அமெரிக்கா இந்தியா இவர்களுக்கு இடையிலான உறவும் முரணும் வந்து மேலும் மேலும் வலுப்பட்டு கொண்டிருக்கு. இருவரும் பிரிந்து அரசியலில் பிரிந்து நிற்க முடியாத நிர்பந்தமும், உலக அரசியல் அரங்கில் அமெரிக்காவும் இந்தியாவும் பிரிஞ்சு நிற்க முடியாத நிர்பந்தமும், அதுபோல சேர்ந்து நிற்க தேவையற்ற ஒரு நிலப்பாடும் இந்தியாவுக்கு இருக்குது. அப்போ இந்தியா இதில் எடுக்க போகின்ற ஒரு ரோல் முக்கியமானது. அந்த ரோல் இலங்கையையும் தன்னுடைய ஆட்சி மண்டலத்துக்குள்ள, அதாவது தன்னுடைய செல்வாக்கு மண்டலத்துக்கு வச்சிருக்க இந்தியா விரும்பும். அதை விடாமல் என்றால் இவர்களுக்குள்ளேய உறவு இருந்தாலும் இவர்களுக்கு இடையில் இருக்கிற முரண் காரணமாக அதிகமாக இந்தியாவின் கையில் இது போய் விழுந்திடக்கூடாதுன்றதுக்காக மேற்குலகம், அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம் எடுக்கக்கூடிய நிலப்பாடுகள், இலங்கை தொடர்பாக எடுக்கக்கூடிய நிலப்பாடுகளில் எப்படி இந்தியாவிட்டிருந்து இதனை வெளியில் எடுக்கலாம், இந்த அரசியல் என்றக்கான முயற்சியான் நடக்கும். அப்போ இந்த ரெண்டு தரப்புக்கும் ஜனாதிபதி என்ற தேர்தலும் அந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய பங்களிப்பும் முக்கியம். அந்த பங்களிப்பு ஒட்டித்தான் எல்லாம் நடக்குது. இது விரிவாக பார்ப்போம். கடைசி முத்தாய்ப்பாக இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இந்திய அரசாங்கம் 13 திருத்த சட்டத்தை முன்வச்சுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேணும், மாகாண சபை தேர்தலை உடனடியாக வைக்க வேணும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்குது. மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு ஒப்புக்கொள்வது கட்டாயம் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகத்தான் எல்லா செய்திகள்லையும் வருகுது. அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து நம்பிக்கை ஊட்டப்படுறதை பார்க்க வேணும். அதாவது இனப்படுகொலை என்ற உச்சரிப்பை வந்து நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றால் தமிழ் மக்கள் அதை நோக்கி போயிடக்கூடாது, மாறாக சர்வதேச அரங்கில் அவர்கள் நீதி தேடுறவர்களாக மாற்ற வேணும். நீங்கள் நீதி கேட்கிறார்களாக்களாக இருக்க வேணும். தமிழ் மக்களை நீதி கேட்கிறார்களாக வச்சிருக்கிறது ஒரு மேற்குலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரல். அப்போ அங்கே ஒரு மக்கள் அங்கே அதை நோக்கி நகரப்போகினோம் என்றால் மக்களை எப்போவும் நீதி கேட்கிறார்களாக வச்சிருக்கோண்டால் புதிய நம்பிக்கையை வந்து உருவாக்கணும். அந்த புதிய நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான நிர்பந்தம், பழைய நம்பிக்கைகள் நாங்கள் அடித்து உடைச்சிட்டோம், அது ஒரு வெற்றி. இந்த காலத்தில் இயங்கின கருத்துருவாக்கியினுடைய வெற்றி. ஏன்னா அந்த பழைய நம்பிக்கைகளை எங்களை வச்சிருக்க முடியல, மனித உரிமை சபைகளை வச்சுக்கொண்டு எங்களை விளையாட முடியல. அப்போ அவர்கள் அதுக்கு மேலே போக வேண்டியிருக்கு. அந்த மேலே போகிறதுக்கான நம்பிக்கை, அந்த மேலே போகிறதுக்கான தேவை அவர்களுக்கு எப்படி உருவாக்கினால் பழைய நம்பிக்கைகளை இந்த சிறிய கிரவுண்டில் வச்சு விளையாடுறதை நாங்கள் மூடிட்டோம். அது மூடினபடியால் மேலே போக வேண்டியிருக்கு. அந்த மேலே போனதால் தான் ஒரு பிரதமரால் இனப்படுகொலை என்ற விவகாரத்தை கொண்டு வைக்க முடிஞ்சுது, ஒரு விரைவில் தானே மாற்ற முடிஞ்சுது. ஆனால் அது பொலிசி இல்லை, நல்லா கவனிங்கோ. அது உலகளாவிய ரீதியில் அது ஒரு பொலிசியாக எடுத்துக்கொள்ள முடியாது. பட் ஆனால் அந்த விடயத்தை சொல்ல வைக்கிறதுக்கு இந்த பழைய கதவுகளை நாங்கள் மூடினது தான் அது காரணம். அப்போ இதுதான் வெற்றி. இந்த கருத்துருவாக்கம் சமூக செயற்பாட்டாளர்களுடைய வெற்றியினுடைய பயன் நாளதான் அதுகள் வந்து சேரும். நாங்கள் மிக கவனமாக விளையாடணும். ஏனென்றால் இலங்கை விவகாரத்தில் ஒரு தீர்மானகரமான சக்தியாக இருக்கிற இந்தியா இதில் இன்வால்வ் ஆகுது. அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் என்றால் அவர்களால் கொண்டு வரப்பட்ட 13 திருத்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த போராட்டத்தினுடைய பயனாக விளைஞ்ச ஒரு படிநிலை, அந்த ஒரு படிநிலையை ஏற்படுத்தி கொடுத்ததனுடைய ஒரு மீடியேட்டராக
அதில் மூன்றாம் தரப்பாக ஈடுபட்ட இந்தியா அதனை வென்று அதனை நடைமுறைப்படுத்தாமல் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை வெல்ல முடியாது. எனவே இந்தியாவுக்கு ஒரு கட்டாயம் இருக்காது அதை அடைஞ்சு தீர்றதுக்கு. ஆனால் அவ்வாறு ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டால் தமிழ் மக்கள் சர்வதேச அரங்க நோக்கின செயல்பாடு இல்லாமல் போயிடும். எனவே பிடி தளர்ந்து போகும்ன்றதுக்காக ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டி தமிழ் மக்களை சர்வதேச அரங்கில் நீதி கேட்கிறவர்களாக கொண்டு வந்து சேர்க்க வேணும், அதை விலத்தி. இதுக்குள்ள தான் எங்களுக்கு கேம் இருக்குது. நாங்கள் எதையும் கடந்து போகணுமே தவிர எதையும் விலகி போகக்கூடாது. மாகாண சபை என்றது நான் இந்த போராட்டத்தினுடைய, அதாவது முதல்ல அகிம்சை போராட்டம், பிறகு ஆயுத போராட்டம் ஊடாக அடைந்த ஒரு படிநிலை வெற்றி. அதை கடந்து போகணும், நாங்கள் விலகி போகக்கூடாது. அது உள்ளதுக்குள் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு, அதை நாங்கள் கையில் பிடிச்சு வச்சுக்கொண்டு மேலதிகமாக போவோம் என்ற நிலப்பாடை எடுத்தாலே எங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட விரும்பினால் நீங்கள் பொலிசியாக அந்த முடிவு எடுங்கோ என்ற நிலைக்கு அவர்களை தள்ளவணும் நாங்கள். நீங்கள் 13 விடவும் நாங்கள் விலகி நாங்கள் சர்வதேச அரங்கில் வரவணுமா இருந்தால் நீங்கள் ஒரு பொலிசி மேக்கிங்கை செய்யுங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் அதனுடைய சக்திகள் ஒரு பொலிசி மேக்கிங்கை செய்து சரியான முறையில் நீங்கள் அதை முன்கொண்டு வருவீங்களாக இருந்தால் நாங்கள் முன்னுக்கு வருவோம். ஆனால் நாங்கள் ஒரு நீதி கேட்கிறவர்களாக, ஒரு டூலாக, ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்த எங்களை அனுமதிக்க மாட்டோம் என்ற நிலப்பாட்டை முன்வைக்க வேணும். இதில் நாங்கள் முன்னோக்கி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த இருபெரும் சக்திகளும் எங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த இரு தரப்பையும் பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் சிறிய இனம், பெரும் வதப்பட்ட இனம், நம்பிக்கைகள் தகர்த்தறியப்பட்ட இனம். எங்களை பாதுகாக்க எங்களால் மட்டும்தான் முடியும். அவர்கள் பெரும் சக்திகள், அவர்களுக்கு தெரியும் தங்களை பாதுகாத்துக்கொள்ள. நாங்கள் எது பொருத்தமான அணுகுமுறையோ அந்த பொருத்தமான அணுகுமுறையை நாங்கள் வச்சிருக்கத்தான் வேணும். எல்லா அரசியலையும் கடந்து நாங்கள் அந்த பொருத்தமான அணுகுமுறையை நாங்கள் சரியாக செயற்படுத்துவதன் மூலம் கணிசமான வெற்றிகளை நாங்கள் அடைஞ்சு கொண்டு போகலாம். நாங்கள் இதில் ஒரு படிநிலையில் தேங்கி நிற்க தேவையில்லை. நாங்கள் அதை கடந்து கொண்டு நாங்கள் அடைஞ்சு போகிறதுக்கான ஒரு பொன்னான காலம், ஒரு பொன்னான வாய்ப்பு. எல்லோரும் இதை புரிஞ்சு கொண்டு செயல்படுறதுக்கான சமூக அறிவாக இதை மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியில் ஈடுபடுற தொண்டர்கள் இதை நோக்கின ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் உருவாக்குவீங்கன்னு நம்புகிறேன். நல்லது. அடுத்த காணொலியில் நீங்கள் போடுற கேள்விகளை வச்சுக்கொண்டு மேலதிகமாக விரிவாக பார்க்கலாம். தேவைப்பட்டால் சர்வதேச அரங்கில் உள்ள நிலைமைகள் பற்றியும் பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகளை வச்சுக்கொண்டு கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு, அதை தொகுத்து பதிலளிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவேன். இதில் ஜாயினில் சேர விரும்புகிறாக்கள் அதை சேருங்கோ. அது எனக்கு முக்கியமாக இருக்குது. காரணம், இந்த யூடியூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அந்த அல்கோரிதம் வேலை செய்கிறதுக்கு அது தேவையாக இருக்குது. முடிஞ்சாக்கள் அதை செய்யுங்கோ. உங்களுடைய நண்பர்களோட இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ. மற்றது நான் போராட்டிக்கு நான் இடவிட்டு போடுறதால உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்காது. அதனால் நீங்கள் குணா கவியலகன் என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்குள்ளே வார அந்த சேனலில் வீடியோவை கிளிக் பண்ணிங்களா ஓர்டரில் வரும், கடைசியாக போட்டது வரும். அல்லது எது பொப்புலரானதோ அதை மட்டும்தான் காட்டும், கடைசியாக போட்டது வராது. இப்போ குணா கவியலகன் என்று சர்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வாரதில் வீடியோவை கிளிக் பண்ணால் ஒரு ஒழுங்கில் கடைசியாக போட்டது வரும். அதை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக மேலதிக விவரத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.